குருர் பிரம்மா குருர் விஷ்ணோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் ஸ்ரீ குரவே நமக திருநாட்டுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா ஆ போற்றி போற்றி அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர் சிவபெருமானுடைய ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிறேன் அங்கே கோயிலுக்கு போகும்பொழுது ஒருத்தர் வந்து மனசார இருக்கார் அப்படியே வேண்ட 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 அவர் கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டுருக்கு அவர் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு அப்படியே கண்ணை மூடி வேண்டிகிட்டு இருக்கார் திருப்பி சிவபெருமானை பார்க்கிறர் பரமேஸ்வரா சதாசிவா சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த வார்த்தையை சொல்லி அப்படியே வேண்டா அந்த பக்கம் அப்படியே அந்த கோயில் அர்ச்சகர் வர்றார் கையில் ஒரு பில்வத்தை தூக்கி அப்படியே ஒரு பில்வம் மாலையை கொடுத்த உடனே அவருக்கு ஒரு பேரானந்தம் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திந்து அப்படியே கோயில் சுற்றி வர்றார் வரும்பொழுது அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு போகிறார் போகும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக போகிறார் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக போகிறார் நான் உடனே அந்த அர்ச்சகர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் இந்த நிகழ்வை சொன்னேன் நீங்கள் கொடுத்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் வந்தது அவர்கிட்ட சந்தோஷமாக அப்படி கோயில் வாசலில் அப்படி கொடுக்கு கொடுக்குனு ஓடுறாரு இந்த காரியம் நடந்த மாதிரியே ஓடுறார் அப்படின்னு ஒன்று அந்த அர்ச்சகர் ஒரு வார்த்தை சொன்னார் ஏன்னா எனக்கு இது லைஃப்பில் நான் கோயிலில் பூஜை பண்ணும்போது இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்க அவர் சொல்லும்போது அதை எனக்கு திருப்பி அந்த பழைய ஞாபகம் அவர் சொன்னார் நான் அவர் கும்பிட்டாரு சாமி கும்பிட்டார் அதெல்லாம் பார்க்கல எனக்கு உள்ளே போகும்போது இதை கொடுக்கணும்னு பகவான் சொன்ன மாதிரி ஒரு கொடுக்கணும்னு மனசு தோணித்து கொடுத்தேன் இதுதான் உண்மை அப்படிங்கிறது அப்போது அந்த இறைவன் மனதில் தோன்றி அந்த விஷயத்துக்கு கொடுத்து அந்த பக்தனை சந்தோஷப்படுத்துகிறார் பாருங்கள் அவுப்பா ஆமாம் எவ்வளோ பெரிய ஒரு அதாவது மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்துலேருந்து பக்தர் நிற்கக்கூடிய இடம் இது இது எவ்வளோ தூரந்தான் இருக்குது அந்த அர்ச்சகருக்குள்ள மனசில் தோணி அப்படி உள்ள தோன்றி அந்த அந்த தோணல் பாருங்கள் அந்த தோணலை உருவாக்குறார் பாருங்கள் அம்மா அதுதான் ஒரு பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் லைனில் அப்படியே அட்டிச்சு இப்படியே போகிறா டக்குன்னு அந்த விபூதியை கொடுக்கும்போது ஒரு பில்வம் வந்துடுது உள்ள சுவாமிகிட்டேருந்து வந்த வில்பம் வந்துடுது ஆமாம் அது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆனந்தம் நான் இருக்கேங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குது இல்லையா அதுதான் ஒரு பெரிய இதுதான் சங்குண நிமித்தம்லாம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்குறது இதெல்லாம் நம்ம கோயில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலை பிரத்யமாக பார்க்க போகிறோம் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையான திரையுடையானை திரா சிராப்பள்ளி குன்றடையானை கூற என் உள்ளம் குளிருமை சிவசிவாய நமகனு பிரார்த்தனை பண்ணுற வாழ்களுக்கு அவ்வளோ மகிமை உண்டு அவ்வளோ சிறப்புகள் உண்டு தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி புறந்தனால் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாவலங்கள் இது மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய காரியங்கள் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு பிறரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுவீங்க மத்தியானம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு சில தடங்கல்கள் மற்றவா பேசுறது மூலமாக சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் நம்ம பா தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லை அவா நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா எல்லா காரியங்களும் இயல்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரயத்தில் ஒரு லாபம்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி ஒரு மைனஸில் ஒரு ப்ளஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாட்டா பாட்டி வயசானவா ரொம்ப முடியாதவா அவளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அப்படின்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அந்த செய்திகள்லாம் கேட்பது இன்றைய தினத்தில் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் தொழிலில் பிஸ்னஸில் ஒரு பண வரவுகள் உண்டு இன்றைக்கி திடீர் ஒரு காரியம் நடக்கும் திடீர் பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் முடியும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் சக்சஸ் பிரயாணமாக மாறும் வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வேலை மாற்றம் நான் நிறைய பெருசாக ஊருக்கே போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் திடீர்னு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக பேங்கிங் லைனில் இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி மேற்றுமணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது வேலை வாய்ப்பு கூடி வரும் நினச்ச காரியங்கள் அனுகூலியமாக நடக்கும் இது நடக்காதுங்க இது வந்து முடியாது அப்படின்னு சொன்னவா அதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சுண்டி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடாது சுயவெட்டி செல்ஃப் சக்ஸஸ் நினச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை சில நேரம் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஃபிசியோதெரப்பி சொல்லுவாள் எப்பவுமே கை கால் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துருங்க அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுங்க தானாகவே சரியாகும் நீங்கள் போட்டு அதை வருத்தி இப்படி பண்ணி அப்படி பண்ணி கையைக்கால் இப்படியெல்லாம் பண்ணால் அது திருப்பி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் பிகாஸ் அந்த மூமெண்ட் நமக்கு தெரியாது அதனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு ஃபிசியோதெரப்பி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் சின்ன சின்ன விஷயங்கள் ரியாக்ட் உடனே பண்ணுறதை விட கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பூஜா பலன்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திடீர்னு கோயிலுக்கு அப்படி போகும்போது தரிசனம் கிடைக்கும் சுவாமியினுடைய தீபாராதனை மணி அடிக்கிறது இந்த மாதிரி சகுனம் நிமித்தமெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக கூட இன்றைய தினத்தில் உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நேர்களை முடியாதுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒயர் ஹார்ட்வேர் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எல்இடி லைட்ஸு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக கொரியர் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பஸ்ஸு பெரிய லாரி பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்க போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி நண்பர்கள் சம்பாதிக்கிறேன் எல்லாம் சரிதான் ஆனால் செலவுகள் ஆயிண்டே இருக்கேன் எப்போவுமே இந்த உபயராசிக்கு அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் எவ்வளோ சம்பாதித்தாலும் அந்த கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் திருப்பியும் சம்பாதிப்பில் அது உங்களுக்கு இயற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவா மிகப்பெரிய நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் பல பேர் கிண்டல் கேலி பேசுகிறோம்னாலே ஜெயித்து காமிக்கிறேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு கடகராசி அன்பர்களே உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் பிரயாணம் நல்ல முயற்சி அனுகூலியமாக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு முதலீடு போட்டு ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க அட்டப்பட்டி சம்மந்தமாக பேப்பர் சம்மந்தமாக அதே சமயத்தில் ஸ்டேஷனரி சம்மந்தமாக எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜெலாம் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது சில நேரம் நீங்களே மோட்டிவேட் பண்ணி அதில் ஜெய்சல்லான் ஜெய்சல்லான் நீங்களே தட்டி கொடுப்பல் நீங்களே சில நேரம் அப்படியே டல்லாவே இப்படி இரண்டு விதமான சில சூழ்நிலைகள் வந்து போகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சிம்ம ராசி நண்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் விளையாட்டு போகலை செய்த விஷயங்கள் பண வரவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரயாணங்கள்லாம் லாபகரமாக இருந்துகிட்டு அரசியல் அரசாங்க உத்தியோகம் அதே சமயத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மிகுந்த பலம் உண்டு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்து சொன்ன காரியம் அப்படியே நடக்கும் போடிட்ட விஷயங்கள் அதே போன்று நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டீச்சிங் லைனில் இருந்துட்டுருக்கோம் ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்க காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நர்சிங் லைனில் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் கண்ணிராசி அன்பர்களே நிறையா அவமானப்பட்டு அவமானப்பட்டு பழகியாச்சு சார் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிப்பேன் நிறையா பேர் பேசட்டும் பார்ப்போம் கை அப்படிங்கிற எண்ணங்கள் மனதார இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா பேசின விஷயம் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல என் கூட இருக்கிறவ இப்படி சொன்னால் எப்படி மனசு வலிக்கும் எப்படியெல்லாம் சரி இருந்துட்டு போட்டோம் அதாவது தான் புரியறது யார் என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன் பட் ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப டேஸ்ட்டு பார்த்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் போய் எது கிடச்சா சாப்பிட்டா போகலாம் சார் வயிற்று நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி போயின்னு இருப்பேன் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் முன்னேற்பாடாக எடுத்து வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா மறதியில் அங்கே போய் ஆ ஆ ஆ சீப்பு மறந்துட்டேனே ஓ வாட்ச் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி எது அதை புதுசாக திருப்பி வாங்கிறதுக்கு உண்டானதாக மாறக்கூடாது இப்படி வாங்குறதும் பெருமையும் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து பணம் வீணாகப்படாது பணத்தை சேர்த்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் பேங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும் துளாராசி அன்பர்களே சில நேரங்களில் நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும் சில நேரங்களில் விரயங்களாக நடக்கும் இது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்திருக்கு இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பதவி புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கரெக்டாக அந்த ஃபாலோவப்ஸுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய தெரிந்தவர்களை நண்பர்களை கரெக்டாக ஃபாலோ அப்ஸ் வச்சுட்டிங்கன்னா அவங்க கூட தொடர்புகள் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய நட்புகளை உருவாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல ஒரு தோட்டம் வாங்கணும் நல்ல லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்றிருக்கும் கனவுகள்லாம் பலிதமாகவும் கவலைப்பட வேண்டாம் பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் சின்ன சின்ன சேமிப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஹேர் டிசைனராக இருந்தவங்க பியூட்டிஷியனாக இருந்துட்டு சினிமா துறையில் இருந்துருக்கவங்க கலைத்துறையில் குணச்சித்திர நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கவங்க இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே போன்று கொடியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கும் ஒரு தோல்வியும் பின்னாடி வெற்றிக்கு உண்டான வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கும் டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு தடங்களானாலும் பின்னாட்களில் வெற்றிகள் வரும் மனம் தளராத ஒரு விஷயத்தை பின்னர்கிட்ட கிட்ட ஷோ எனக்கு ஏ இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு நல்லா நடந்ததுக்கப்புறம் எங்கிட்டு தான் புழம்பின் இப்போ தான் பரவாயில்ல அப்படின்னு மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் அதனால் நம்மளுடைய வேண்டுதல் புற கடவுள்கிட்ட வச்சால் போதும் மனுஷங்ககிட்ட வேண்டுதல் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் இல்லை விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சில நல்ல காரியங்களும் உண்டு சில நேரங்களில் தடைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்னப்பா அது நல்லமும் உண்டு தடமும் உண்டு அப்படின்னா நம்மளுடைய தா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தளவுக்கு அது மாறும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில விரயங்கள் கூட பின்னாட்களில் லாபமாக அமையும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூரப்பிராணம் வெற்றி பிரயணமாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்துருக்கா திருப்பி நாடு திரும்ப இல்லை மைக்ரேட் ஆகலாம்னு நினச்சோம் வாழ்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியது இன்றைக்கி மருத்துவரை போய் சந்திக்கிறது இன்றைக்கி புதுசாக மருந்து வாங்குறது சில ம ஸ்கேன்லாம் எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாக இன்றைய தினத்தில் உண்டு தனுசு ராசி நேர்களை இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிடுவேன் நிறைய நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே சமயத்தில் முதலீடு எதிர்பார்த்த வாழ்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அனுகூலம் முடியும் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கா ரீசர்ச் வச்சுக்க கெமிஸ்ட்ரி அதே சமயத்தில் பார்த்துட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சிக் கல்வியெலாம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு இன்றைக்கி சில வழிபாடெல்லாம் வச்சுட்டுருப்பா திருப்பதி போகணும் மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சுட்டுருப்பாள் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறது அதே போன்று வீட்டில் ஏதேனும் விசேஷங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறது கிரகப்பிரவேசம் கா சீமந்தம் இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணுறீங்க பேசி உட்காந்து நகை வாங்குறது அதுக்குண்டான ஆபரணங்கள் வர்றது இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு சர்ப்ரைஸாக சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது இது போன்ற காரியங்கள்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் ஆனாலும் சுப விரயம் தானே அதெல்லாம் இல்லையா தனுசு ராசி நண்பர்களே மகர ராசி நேர்களை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் விட்டுப்போன விஷயங்கள்லாம் திரும்பி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம கூடவே இருந்து எதிரியாக மாறிவிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் அதில் கவனம் என்பது தேவை நிறைய திருஷ்டின்னு இல்லையா அந்த மாதிரி திருஷ்டிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் அதெல்லாம் மாற்றத்துக்கு நம்ம நிறையா திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி சிறு பிரயாணம் பண்ணும்போது அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு இது உணவு சேராது அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா திருப்பி அதன் மூலமாக உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும் ஹீட் கூல் இந்த எனர்ஜியை வந்து சரிசமமாக வச்சுக்கணுன்னு நம்மளுடைய யோக சாஸ்திரம்னு சொல்கிறது மருத்துவ சாஸ்திரம்னு சொல்கிறது அதனால் உடம்பை நம்ம வந்து குளிர்ச்சியாகவும் அதுக்கேற்ற மாதிரி உஷ்ணத்திலையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்திலிருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த மாதத்துக்கு உண்டான கால கணக்கு பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு அதனால் நிறையா நல்ல செய்திகள் உண்டு கடன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்த விஷயங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும் கவலைப்பட வேண்டாம் கும்பாராசி அன்பர்களே சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது நம்ம எதார்த்தமாக சிரித்தா கூட என்ன பார்த்து தான் சிரிக்கிறேன் கிண்டல் பண்ணுறப்பறேன் அதுதான் கிண்டலே ஆகாதுங்க கிண்டல் ஏன் என்ன என்னென்ன நான் என்ன கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு கோச்சுப்பா அதனால் இன்றைக்கி வாகனத்தில் போகும்போது மற்ற வாழை கோச்சுக்கிறது டக்குன்னு முடிவு எடுக்கிறது டக்குன்னு டென்ஷன் ஆகுறது இதை தவிர்த்துக்கிறது நல்லது நம்மளுடைய கோபத்தையோ நம்மளுடைய சில விஷயங்களையோ மற்றவா மேலே காமிக்கும் பொழுது அது நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சி மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் மீன ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நட்சத்திர ரீதியாக நன்னாதான் இருக்குது ஆனால் ராசி ரீதியாக என்னோட மகேஷரோட அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பார்க்கும்போது ராசி ரீதி அவ்வளோ பலம் கிடையாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக யோசிச்சு விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தியானம் பண்ணுறது நல்லது ஒரு பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுங்க அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசித்து செயல்படுத்துறது நட்பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்கள் சில நேரத்தை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு அவா ஏதாவது ஒரு கருத்து வச்சுட்டு இவள் இதுக்காக தான் இதை சொல்கிறா அதுக்காக தான் அதை சொல்கிறாங்கிற கருத்துக்கள்லாம் வைப்பாள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறைவனை எப்படி வேண்டது நம்ம சொல்கிறோம் நான் போகாத கோயிலில் பண்ணாத பிராயசமில்லை இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் நந்தி எம்பெருமான் நீங்கள் பாருங்கள் பரமேஸ்வரனையே சதாகலம் பார்த்துட்டுருக்கார் அப்படி பரமேஸ்வரையே பார்த்து 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 ரசிக்கிறார் நந்தி எம்பெருமானுடைய கால்கள் பார்த்திங்கன்னா மூன்று கால்கள் வெளியில் இருக்கும் ஒரு காலை வந்து உள்ளே வச்சுட்டுருப்பார் அதுதான் நமக்குன்னு எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தப்படாதுன்னு சொல்லுவார் நம்மளுடைய வைராக்கியம் பக்தி அப்படிங்கிறது நம்ம உள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கணும் தெய்வ நம்பிக்கைங்கிறது ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கும்பொழுது அது வந்து ஒரு தியான கோட்பாடாக இருக்கும்போது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே வெளியில் பேசலாம் மனசுக்குள்ள ஒரு இன்னர் சாண்டிங்னு சொல்லுவாள் அப்படி இந்த இன்னர் சாண்டிங் யாருக்கு இருக்கோ அந்த இன்னர் சாண்டிங் வெறும் தெய்வ பக்தியாக மட்டும் இல்லாத வைராக்கியமும் சேர்ந்துருந்தது நான் வந்து மிகப்பெரிய நபராக மாறணும் நான் இதில் ஜெயிச்சே தீருவேன் அப்படி ஒரு கோட்பாடு மனசில் வச்சுருந்தால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வ கோயில்களுக்கு போகும்போது பன்னெண்டு செகண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அந்த பன்னெண்டு செகண்டில் நீங்கள் அந்த அதில் ஒரு முழுமையான உங்களுக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும் முழுமையான அதை பற்றி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இறைவன்கிட்ட நீங்கள் பன்னெண்டு செகண்ட் மனசார எந்த நினைப்பும் இல்லாமல் அவரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் பன்னெண்டு செகண்டில் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது டுவெல் செகண்ட்ஸில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுதுன்னா அப்போ நினைத்து பாருங்கள் நம்ம ஒரு இருபது நிமிஷம் தியானம் பண்ணோம்னா எப்படி ஒரு பலன்கள் கிடைக்கும் இப்படி சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் இறைவனை நோக்கி தபஸ் இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்கிறாங்க அந்த காரியத்தில் தபஸ் இருந்து வரத்தை வாங்கிக்கொள் அப்படி வரத்தை வாங்குறதான் நந்தி எம்பெருமான் நமக்கு காண்பித்துக் கொடுக்குறார் நந்தி எப்படி இறைவனை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறார் இறைவனை பாருங்கிறார் சிம்மம் இறைவனை பாருங்க தெய்வத்தையே பார்த்துட்டு இருக்க அந்த சிம்மம் அவ்வளவு ராஜா காட்டுக்கே ராஜா சிங்கம் அது வந்து இறைவனை நோக்கி அப்படி அடிப்பணிஞ்சு உட்காந்து அப்படி இறைவனையே பார்த்துட்டு இருக்க இப்படி தான் நந்தி அப்படிதான் மூஞ்சு இந்த வாகனங்கள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா இறைவனையே நீ தபஸ் பண்ணேன்னா உனக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்து அறிவு எல்லா ஜீவராசிகளும் இறைவனை நோக்கியே பார்த்துன்னு இருக்குது இந்த ஆறு அறிவு கொண்ட மனிதர் இறைவனை நோக்கி சரண்டர் ஆகணும்னு சொல்கிறார் அப்படி சரண்டர் ஆகிறது அதனால் தான் கோயிலில் நீங்கள் வந்து நந்தி பார்த்துருப்பேல் அப்புறம் திருச்சூளம் பார்த்துருப்பேல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பழங்கால கோயிலில் கீழே விழுந்து நமஸ்காரணம் பண்ணுற மாதிரி ஆண் பெண் இருக்கிறத நீங்கள் இது நமஸ்காரம் பண்ணுற இடம்னு நினச்சிருக்கா கிடையாது வென் யூ சரண்டர் டு த காட் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் இது வந்து ஏதோ சொல்கிறதுக்காக கிடையாது இது உண்மை 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 அப்படி அர்ப்பணிச்சல்னால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷியர்